ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டுடே வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, டைகர் டாய்லெட்ஸ். என்னோட டைகர் டாய்லெட்ஸ் புதுசாக இருக்குது, நிறைய பேத்துக்கு வந்து இந்த இது தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் வந்து டைகர் டாய்லெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஏன் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி ஒன்று ஏதாச்சும் புதுசாக ஒரு இன்வென்ஷன் மாதிரி வந்துன்னா அது ஏதாச்சும் வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டைகர் டாய்லெட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எடுத்துக்கலாம், அதுவும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வளர்ந்த இப்போ வளரும் நாடுகளே பார்த்திங்கன்னு வச்சுங்க, சில கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரிச்சாக இருப்பாங்க, நல்லா வந்துட்டு பணம்லாம் இருக்கும், நல்லா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து கிடச்சிருக்கோம். பட் வளரும் நாடுகளில் பல வந்து நம்ம இந்தியா எடுத்துக்கலாம், இந்தியா இல்லைனா வந்துட்டு ஆஃப்ரிக்கா இல்லைனா பூட்டான் மியான்மர் இந்த மாதிரி வந்துட்டு வளரும் நாடுகளிலே வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து கிடைச்சிருச்சா பார்த்தீங்கன்னா 100% வந்து கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து இன்றைக்கி வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லாமல் வந்துட்டு நிறைய வீடுகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களாம் வந்துட்டு வெளியில் தான் வந்துட்டு இந்த ரோட்டோரமாக இல்லைன்னா ரயில்வே ட்ராக் மூலியமாக இல்லைன்னா காட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க டாய்லெட் போகிறமா இருந்தால் வெளியில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வெளியில் பண்ணுறனால ஏதாச்சும் ப்ராப்ளமாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஊருக்கு பண்ணிகிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு வெயிலில் பண்ணுறோம் அப்போ வந்துட்டு அவ்வளோக்கா வந்து டிசைன்ஸ்லாம் வந்து வராது. இதுவே அந்த ஒரு கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண பார்த்தோம்னு வச்சுங்க பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டயரியா, அதாவது வயிற்றுப்போக்கு. அதுக்கப்புறம் வந்து டயரியாவோட சேர்ந்து வந்துட்டு இந்த மற்ற டிசீஸ்லாம் வர்றது, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம பாடிக்கு வந்துட்டு இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து கிடைக்காமல் போகிறது, இந்த வைட்டமின்ஸ் இந்த மாதிரி வந்து எசென்ஷியலான வந்து நம்ம பாடி கிடைக்காமலும் போச்சுன்னா நம்ம பாடியில் வந்து கண்ணு தெரியாமல் போகும், கரெக்டான டைமில் வந்துட்டு கரெக்டான பார்ட்ஸ் அதாவது கைகளெலாம் வந்து கரெக்டாக வந்துட்டு வளர்ச்சி அடையாமல் போகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இது வந்து யாருக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லா நியூட்ரியன்ஸ் வேணும், எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இருந்தால் தான் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு அவங்க ஒரு ஹியூமனாக வந்துட்டு ஒரு 18 வயசு 20 வயசு அப்புறம் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்துருக்கு. குழந்தைக்கே வந்து இந்த ப்ராப்ளம் ஆகுது, அப்போ வந்து அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது, குழந்தைங்க வந்து இறந்து கூட போயிடுது. ஏன்னா வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு வருஷத்துக்கு வந்துட்டு 5.5 லட்சம் குழந்தைங்க வந்துட்டு அதாவது 5 வயசுக்குள்ளேயே வந்துட்டு இறந்து போகிறாங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த டயரியா. அந்த இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வந்துட்டு இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேயே வந்துட்டு எல்லாமே வந்து கிடைக்காமலே வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு இந்த மலம் கழிக்கிறனால அதுலேருந்து வர டிசீஸ்னால வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ இது வந்துட்டு எப்பவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2014 ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு இது வந்து நடந்திருக்குது. பட் நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவே எடுத்துக்கலாம், இந்தியாவில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்வச் பாரத் மிஷன் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறது, இல்லைன்னா வந்து சப்சிடி கொடுத்துட்டு வந்துட்டு டாய்லெட் கட்டி சொல்ல இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாங்க. இப்போ வந்துட்டு அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரேட்லேயே வந்து வந்துருக்கு. ஏன்னா வந்து இப்போ லாஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேலேயே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 60 மாதத்துலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 60 கோடி மக்களுக்கு வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட வந்துட்டு 0 ஓப்பனாக வந்துட்டு மலம் கழிக்கிறது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக வந்து அது நடக்குதான்னு பார்த்தோம்னா, இன்னும் வந்துட்டு நார்த் இந்தியாவில் வந்துட்டு அதாவது நார்த்தன் ஸ்டேட்ஸ்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு இந்த மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்னால பார்த்திங்கன்னா 4ல் 1 மக்கள் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு வெளியில் தான் வந்துட்டு மலம் கழிக்கிறாங்க. அது ஏன் மெயினானு பார்த்தோம்னா, ஒன்று வந்துட்டு அவங்க வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு அவ்வளோக்கும் கிடையாது. பட் மெயினாக எந்த ரீசன்னாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு டாய்லெட் வந்து எப்படின்னா வீட்டுக்கு வீடு இல்லாமல் வந்துட்டு ஒரு 2-3 வீட்டுக்கு இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் இல்லைன்னா பெண்கள் வந்துட்டு அங்கே போகிற வந்துட்டு இந்த இடையிலலாம் வந்து ஆண்கள் இல்லைன்னா வந்துட்டு வேறு யாராச்சும் வந்துட்டு ரேண்டமாக வந்துட்டு அவங்கள ஹராஸ் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஈவன் வந்து ரேப்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரினால வந்துட்டு மக்கள் வந்து இன்னும் வந்து யூஸ் பண்ணாமலாம் இருக்காங்க. பட் முன்னாடி இருந்ததுக்கு அதாவது 2014 கம்பேர் பண்ண போகிற 2019 அதாவது 2019 பிகினிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டபுள் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னென்னலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து இந்த 4 ஸ்டேட்லேயே வந்துட்டு மக்கள் வந்து அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகமாக வந்துட்டு நம்ம டாய்லெட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு வெளியிலலாம் போய் வந்து மலம் கழிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் ஏற்படுத்திக்கிறதுனால இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துடும். ஸோ இதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50% மேலே வந்துட்டு குழந்தைங்க வந்து இறந்து போகிறது வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஏன் வந்து பார்த்தோம்னா, இந்தியாவில் தான் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்து ஆஃப்ரிக்கா இல்லைன்னா மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தோம்னா
ஏன்னா வந்து இந்தியாவில் வந்துட்டு மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கிறனால கிட்டத்தட்ட வந்து 60 கோடி மக்கள் வந்துட்டு ஓப்பனாக தான் வந்துட்டு 2014-15 அந்த டைமில் வந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பாதியாக குறையும் வந்துட்டு அந்த சில்ட்ரனோட டெத் ரேட்டு வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதாவது ஒரு 2014-2015 வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த குழந்தைங்களாம் வந்துட்டு இறந்து போகிறதெல்லாம் வந்துட்டு யார் கேட்குதுன்னு பார்த்தோம்னா பில் கேட்ஸ். ஆமாம், பில்கேட்ஸ்க்கு வந்து அது வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கிறாரு. தென் அவர்கிட்ட வந்துட்டு என்னடா இன்னும் வந்துட்டு டயரி, அதாவது சிம்பிளான வந்து ஒரு வயிற்றுப்போக்குக்கு. ஏன்னா வந்து நீங்கள் யூஎஸ்ஏ எடுத்துக்கலாம், இல்லை யூரோப் இருக்கலாம், எந்த டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்தோம்னா இந்த வயிற்றுப்போக்குனால வந்து இறந்து போகிறதுன்னு பார்த்தோம்னா இருக்கவே இருக்காது, ரொம்ப அப்சுலேட்டாக பார்த்தோம்னா ஜீரோவில் தான் வந்துருக்கும். இதுவே வந்துட்டு ஏன் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அதாவது வந்துட்டு மெயினாக வந்து இந்தியாவில், ஏன்னா வந்து இந்தியாவில் தான் வந்துட்டு பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது. சைனாவில் வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருந்தாலுமே வந்துட்டு அவங்க டெவலப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்த வெளியில் ஓப்பனாக போய் இது மலம் கழிக்கிறது வந்து ரொம்ப அவங்க இதில் வந்துட்டு இப்போ பார்த்தோம்னா இருக்கவே இருக்காது. ஸோ வந்து இந்தியாவில் வந்து தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவில் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவருக்கு வந்துட்டு என்னென்னா இப்போ இந்தியா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மியான்மர், இங்கெல்லாம் பார்த்தோம்னா என்னடா இப்படி வந்துட்டு இன்னும் வந்து குழந்தைங்க வந்துட்டு இது பண்ணுறாங்களே. ஸோ வந்துட்டு அவர் வந்து எதாவது ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைம் வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் வந்து அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணலை, யூனிவர்சிட்டிலாம் வந்துட்டு கேட்குறாரு இதுக்கு வந்து எதாவது சொல்யூஷன் இருக்கா. நிறைய யூனிவர்சிட்டி வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ரிப்ளை பண்ணாலுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து பட்ஜெட் மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டியில் கண்டுக்கிறது. ஸோ என்னடா இதெல்லாம் வந்து எதுவுமே வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு காம்படிஷன் மாதிரி, இப்போ வேர்ல்டில் வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்துகிறாங்க. யார் வந்துட்டு அதாவது 100% வந்து ரீசைக்கிளபிள், அதாவது எந்த எனர்ஜியும் வந்து தேவைப்படாது, அப்படி எனர்ஜி தேவைப்பட்டாலும் கம்மியான எனர்ஜி மூலயமா வந்துட்டு எல்லாம் இது பண்ணும், என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு எந்த பாதிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடத்துகிறாரு. அங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாமே வந்து இது பண்ணி பார்க்குறாங்க. பட் ஃபைனலாக வந்து அதில் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு டாய்லெட்டே பார்த்தோம்னா 1 கோடி ரூபா வருதாம்மா. 1 கோடி ரூபா இல்லை, கோடிக்கணக்கில் வரனால வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போய் 1 கோடி ரூபா கொடுத்துட்டு அந்த டாய்லெட்னு சொன்னால் யாருமே கட்ட முடியாது. ஈவன் வந்து அது அவங்க அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு வேளை வந்து பில்கேட்ஸே வந்து நான் வந்து கட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து கட்டி கொடுக்கணும். ஸோ இந்த இது வந்துட்டு இதாகாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு திருப்பி நிறைய மீட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய புக்ஸ்லாம் படித்து நிறைய இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய குரூப்பாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த குரூப்லேருந்து என்ன வருதுன்னு பார்த்தோம்னா இந்த டைகர் டாய்லெட்ஸ் சொல்லிட்டு ஒன்று ஃபைனலாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ டைகர் டாய்லெட்ஸ் வந்துட்டு வந்தோடனே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பில்கேட்ஸும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கில் வந்துட்டு லண்டனில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு டொனேஷன் மாதிரி கொடுத்து இதை வந்துட்டு நிறையா பக்கம் வந்துட்டு இது பண்ணுங்க, மக்கள் சின்ன குழந்தைங்களாம் வந்து இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டாய்லெட்ஸில் வந்து போகணும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. தென் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. சில இடங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்து, அதாவது இந்த ஸ்விட்ச் பாரத் மிஷின்லாம் நடந்திருக்கேன். ஸோ அந்த டைம் வந்து சப்போர்ட் கொடுத்து ஒரு பைலட் கொஞ்சம் அளவுக்கு வந்துட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தென் வந்துட்டு அது வந்துட்டு நல்லா சக்ஸஸ் ஆகிறனால வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டைகர் டாய்லெட்ஸ் இதுதான் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி வந்து இருக்குது, இந்த டைகர் டாய்லெட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த டைகர் டாய்லெட்னா என்ன, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைகர் வாம்ஸ், அதாவது மண்புழுவிலே வந்துட்டு ஒரு வகையானது வந்து இந்த டைகர் வாம்ஸ் வந்து. ஸோ இந்த டைகர் வாம்ஸ் வந்து எங்கே மெயினாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தில், இல்லைன்னா வந்துட்டு இந்த குதிரை சாணம் இந்த மாதிரி வந்து சாணத்தில் வந்துட்டு அதிகமாக வந்து வளரக்கூடியது. ஸோ இது வந்துட்டு அந்த வேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு, அதாவது அந்த சாணத்தில் இருக்கிற இதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு உயிரோடு வந்துருக்கு. ஸோ சாணம் இல்லாமல் வந்து மற்ற மண்ணெல்லாம் இருக்குமான்னு பார்த்தோம்னா அவ்வளோக்கா வந்து இருக்கிறது ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டைகர் வாம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு அடியில் வந்துட்டு அந்த வாம்ஸ், அதுக்கப்புறம் அந்த மண்புழு வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல இதெல்லாம் வச்சுட்டு நியூட்ரியன்ஸ்லாம் வச்சுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து நியூட்ரியன்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஒன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து வச்சுட்டு அடியில் வச்சுட்டு மூடிடுவாங்க. தென் அதுக்கு மேலே வந்துட்டு டாய்லெட் வந்துடும். ஒன்ஸ் வந்துட்டு டாய்லெட்லேருந்து அந்த வேஸ்ட் வந்துட்டு அடியில் வச்சுன்னா என்னாவோ அந்த மலம்லாம் வந்துட்டு அங்கே இருக்க மண்புழுலாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கல. ஸோ இந்த மண்புழுலாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்துட்டு 99% பேக்டீரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த டயரியா மூலிமா டிசீஸ்னால் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆகிருது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15% குறைவான அமௌண்ட் தான் வந்துட்டு வேஸ்ட்டே வந்துட்டு அதில் வருது.
அதுக்கப்புறம் வந்து மிச்சதெல்லாம் பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்லாம் போயிடுது. ஸோ இந்த டாய்லெட் வந்து கட்டியாச்சு, இப்போ நம்ம வீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இந்த டைகர் பாம்ஸ் வந்துட்டு எங்கேயாச்சும் வந்து எடுத்துகிட்டு வந்து அது ஏன்னா வந்துட்டு கொஞ்ச நாள் அது வச்சுருந்தோம்னா அதுவே வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகி நிறைய வந்து டைகர் பாம்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 to 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இது மெயின்டைன் பண்ணணும். என்னடா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி வந்துட்டு நம்ம பெட் மாதிரி அடியில் வச்சுப்போம்ல மண்புழுவில் வந்துட்டு, இப்போ மண்புழுவில் வந்து எப்படி வளர்க்குறாங்களோ ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு பெட் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி தான் டாய்லெட் கட்டியில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒரு 8 to 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அதை எடுத்து கொஞ்சம் வந்துட்டு மேலே இருக்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து கிளறி விட்டுட்டு திருப்பி வந்து வச்சுட்டா போதும். திரும்பி வந்துட்டு அது எந்த பிரச்சனை என்னடா அதை எடுத்தோம்னா ரொம்ப வந்துட்டு ஸ்மெல் அடிக்குமே, எடுத்தது வந்து எங்கடா கொண்டு போய் போடுறது, ஏதாச்சும் வந்து டாக்ஸிக்கானது இருக்கும் பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து எதுவும் இல்லை, அதெல்லாம் கொண்டு போய் டைரெக்டாக வந்துட்டு நம்ம மரத்துக்கு வந்துட்டு உரமாக வந்து போடுறல, மரம் வந்து நல்லா தான் வளரும். அதாவது ஸ்மெல்லு வந்துட்டு ஸ்மெல்லு வரும், நம்ம வந்துட்டு உரமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நாற்றம் அடிக்காது பக்கத்துலேயே போக முடியல. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்மெல்லு வரும். பட் அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு மலம் கழிக்கிற ஸ்மெல்லில் வந்துட்டு பாதி கூட இருக்காதம்மா, ரொம்ப வந்துட்டு கம்மியாக தான் இருக்குமா. ஸோ வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 11 crore டாய்லெட்ஸ் வந்துட்டு அதில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது இல்லாமல் வந்துட்டு இன்னும் வந்துட்டு பில்கேட்ஸ் வந்து நிறையா வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இவரை பார்த்துட்டு வந்து நிறைய கம்பெனிலாம் வந்துட்டு அவங்களே வந்து இனிஷியேட்டிவ் நாங்கள் வந்துட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 2030 பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த வேர்ல்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டயரி அந்த மாதிரி வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு மலம் கழிச்சு இன்னும் வந்துட்டு இறந்துட்டுருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரடிகேட் பண்ணிடுவோம். அந்த ஒரு மிஷன் மூலியமாக தான் வந்துட்டு நிறையா இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அந்த டைகர் வாம்ஸ் இருந்தோம்னா நம்மளும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஓரளவுக்கு சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபீல்ட்லேயும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து டாய்லெட்லாம் வந்துட்டு இருக்கனால நம்ம வந்துட்டு அவ்வளோக்கா வந்து கண்டுக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைகர் வாம்ஸ் நீங்களும் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த டைகர் டாய்லெட்ஸ் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லிட்டு. ஸோ நான் இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் எதா இருந்தாலும் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்போ உங்களோட உங்ககிட்ட இருந்துட்டு பாய் பாய்.